கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்து செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும் வேத உண்மைகளில் தெளிவு பெறவும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனி அன்பிலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன். சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர் உங்களுடைய இருதயங்களை நிரப்புவாராக. உங்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே தந்தருளி ஆசீர்வதிப்பாராக. வேதாகம சம்பவங்கள் யாவற்றையும் பொதுவாக நாம் அறிந்து கொண்டு அதன் மூலமாக வெளிப்படுகின்ற சத்தியங்களால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு வேதாகம பயணம் என்ற தலைப்பில் தொடர் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சி வேளையிலே தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். பழைய ஏற்பாட்டில் யாத்ராகும் புத்தகத்தில் வருகிற முக்கியமான செய்திகளை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மோசே என்ற தேவ மனிதன் மூலமாக வழிநடத்தின சம்பவங்களை நாம் இதுவரையும் தியானித்து வருகின்றோம். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வல்லமையினாலும் தம்முடைய பலத்த கரத்தினாலும் அவருடைய அநாதி திட்டத்தின்படியும் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்திய ராஜாவினுடைய ஆளுகையிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டு கானானை நோக்கி வழி நடத்தப்படுகிறார்கள். இறுதியாக தேவன் சொன்னபடியே அந்த ஜனங்களுக்கு விடுதலை வருகிறது. அவர்கள் எதிர்பார்த்த அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆசீர்வாதமான ஒரு தேசத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு அவர்கள் வழி நடத்தப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தேவன் மோசே மூலமாக ஒரு கட்டளையை கொடுக்கிறார். யாத்திராகமும் 12 அத்தியாயத்தினுடைய 14 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த நாள் உங்களுக்கு நினைவுகூறுதலான நாளாய் இருக்க கடவது, அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிக்க கடவீர்கள், அதை உங்கள் தலைமுறைதோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். அந்த நாள் உங்களுக்கு நினைவுகூறுதலான நாளாய் இருக்க கடவது. எந்த நாள், எந்த நாள் நினைவுகூறுதலான நாளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த நாளிலே எந்த செய்கையின் மூலமாக தேவன் அவர்களை விடுவித்தாரோ, 9 வாதைகளின் மூலமாக பார்வோனை சந்தித்த தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் விடுதலை ஏற்படாத சூழ்நிலையிலே 10 வாதையாக ஒன்றை அனுப்பி இறுதியிலே அந்த மக்களை தேவன் விடுதலை செய்கிறார். ஆட்டுக்குட்டி ஒன்று அடிக்கப்பட்டு அதனுடைய இரத்தம் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் பூசப்பட்டு இவ்விதமாக ஒரு அற்புதமான செயல் மூலமாக தேவன் அந்த ஜனங்களை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய ஆளுகையிலிருந்து விடுதலை செய்கிறார். அந்த இரவிலேயே அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. அதற்கு மேல் அவர்களுக்கு ஒரு தடையும் இல்லை. அவர்கள் இப்பொழுது விடுவிக்கப்படுகிறார்கள். இப்படி விடுவிக்கப்பட்ட அந்த நிகழ்வினை இந்த எபிரேய சந்ததியினர், இந்த இஸ்ரவேல் மக்கள் தங்கள் வாழ்நாட்களில் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, இனி தோன்றப்போகிற சந்ததியினரும் தேவன் செய்த மகிமையான காரியத்தை மறந்துவிடாதபடிக்கு அதைகளை நினைவுகூர்ந்து அதற்கேற்றபடி செயல்பட வேண்டும் என்பதற்காக இதனை நினைவுகூரும்படியாக சொல்லுகிறார். யாத்திராகவும் 13 அத்தியாயத்தினுடைய 3 வசனத்திலும் கூட, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்தாப்பம் புசிக்க வேண்டாம். இந்த நாளை நினைக்கும்படியாக மோசையும் மிக தெளிவாக கூறுகிறான். தேவனால் விடுவிக்கப்பட்ட அந்த நாள், இந்த நாளை தான் நினைவுகூர்ந்து அவர்கள் ஆசரிக்க வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். இவ்விதமாகத்தான் பண்டிகைகள் தோன்றுகிறது. முதல் முதலாக பண்டிகை ஏற்படுத்தினவரே தேவன்தான். எதற்காக தேவன் ஒரு பண்டிகை ஆசரிக்கும்படி சொல்லுகிறார்? இந்த பண்டிகைக்குடைய பெயர் பஸ்கா பண்டிகை. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுவித்ததை நினைவுகூர்கின்ற பண்டிகை. பஸ்கா ஆடாகிய அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு
அதன் மூலமா விடுதலை ஏற்பட்ட அந்த நிகழ்வினை நினைக்கின்ற ஒரு பண்டிகை இந்த பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை தேவன் நினைக்கும்படி செய்கிறார். எதற்காக என்றால், தேவன் எவ்விதமாக இந்த ஜனங்களை விடுவித்தார் என்பதை இவர்கள் என்றும் மறவாமல் இருக்க வேண்டும். இதுதான் பண்டிகையை நியமித்ததனுடைய தேவ நோக்கம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்று தேவன் விரும்புகின்றார். சில முக்கியமான நிகழ்வுகளை நாம் மனதில் வைத்து அவைகளை சிந்திப்பதினாலே சில நன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும் என்பதற்காக தேவன் இந்த பண்டிகையை நியமிக்கிறார். இந்த பஸ்கா பண்டிகையை தேவன் தாமே கட்டளையிடுகிறார். இதை ஒவ்வொரு ஆண்டிலும் அவர்கள் அதை கொண்டாட வேண்டும். அந்த தேசத்திலிருந்து புறப்பட்டதிலிருந்து தொடர்ந்து அவர்கள் அந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். ஆக ஒரு முக்கியமான நிகழ்வினை தேவன் நிகழ்த்தும் பொழுது அதை நாம் மறந்து விடாமல் மனதில் வைத்து அதற்கேற்ற விதமாக செயல்பட வேண்டும். இக்காலங்களிலும் கூட ஒவ்வொரு மதத்திலும் பலவிதமான பண்டிகைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதத்தினரும் அவர்களுக்கென்று சில பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். அதுபோலவே கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களும் பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள், ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அதுபோல் துக்கவெள்ளி என்று சொல்லப்படுகிற தினத்திலே அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடல்களை நினைத்து கொண்டாடுகிறார்கள். இவ்விதமாக பல்வேறு பண்டிகைகளை கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் அதில் நாம் காணுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பண்டிகைகளை கொண்டாடுகிற அநேகர் இந்த பண்டிகைகளின் பின்னால் இருக்கிற தேவனுடைய அந்த நோக்கங்களை அவர்கள் உணர்வதில்லை. பண்டிகை என்பதை தாங்கள் மகிழ்ச்சியாக ஒரு நாளை கழிப்பதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக எண்ணிக்கொள்கிறார்களே ஒழிய, இந்த பண்டிகையின் பின்னால் இருக்கிற உண்மையான அதனுடைய சத்தியம் என்னவென்பதை சிந்திப்பதில்லை. உதாரணமாக கிறிஸ்துமஸ் பண்டிகை எல்லா கிறிஸ்தவர்களாலும் மட்டுமல்ல பிற மதத்தவராலும் கூட மிக விரும்பப்படுகிற ஒரு பண்டிகை கிறிஸ்தவ பண்டிகை. இயேசு கிறிஸ்து பிறந்ததை குறித்து நினைத்து கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. ஆனா இந்த பண்டிகையில முக்கியமாக இடம்பெறுவது என்ன? நல்ல உடைகளை வாங்கி உடுக்க வேண்டும், நல்ல உணவுகளை ஆயத்தப்படுத்தி உண்ண வேண்டும், பலரை சந்திக்க வேண்டும், பேச வேண்டும், ஆலைகளிலே பல நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். எப்படியாகிலும் ஒரு சில தினங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே பல காரியங்களை செய்கின்றார்கள். ஆனால் இந்த பண்டிகையினுடைய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார்? மனிதனுடைய பாவங்களிலிருந்து அவனை ரட்சித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவனாக மாற்றுவதற்காக தேவகுமார் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அவர் பிறந்தது சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக பாவிகளை ரட்சிப்பது. ஆக அந்த நோக்கத்தை பண்டிகை கொண்டாடுகிற அநேகர் மறந்து விடுகிறார்கள். ஏதோ பண்டிகை என்பது தாங்கள் ஒரு சில தினங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக் கொள்ளுகிறார்களே ஒழிய, பண்டிகையினுடைய உண்மையான நோக்கங்களை, தேவனுடைய நோக்கங்களை அறியாமல் போய்விடுகிறார்கள். இந்த இஸ்ரவேல் மக்களும் கூட பஸ்கா பண்டிகையினுடைய நியமத்தை பெற்றுக்கொண்டவர்களாக ஒவ்வொரு ஆண்டும் அதை கொண்டாடுவதற்கு சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். பஸ்கா பண்டிகை என்பது யூதர்களுடைய வரலாற்றிலே அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண்டிகை. ஒரு காலகட்டத்தில் யூதர்களெல்லாம் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட பிறகு கூட எங்கிருந்தாலும் பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவார்கள். அது மட்டுமல்ல, எருசலேமுக்கு வந்து பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதை தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மிக முக்கியமான நோக்கமாக அவர் வைத்திருந்தார்கள். ஆனால் ஒரு காலகட்டம் கடந்து போகின்ற பொழுது இந்த பண்டிகையினுடைய உணர்வினை மறந்து விட்டார்கள். ஏதோ ஒரு சந்தோஷமாக இருப்பதற்கான நிகழ்வாக எடுத்துக்கொண்டார்களே ஒழிய வேறு விசேஷமான தேவ நோக்கம் எதையும் அவள் சிந்திக்கவில்லை. ஆகையால் தான் ஏசாயா என்று சொல்லப்படுகிற தேவ மனிதன் மூலமாக, தேவனுடைய தீர்க்கதரிசி மூலமாக தேவன் ஒரு முறை சொன்னார், உங்களுடைய பண்டிகைகளெல்லாம் நான் வெறுக்கிறேன், உங்களுடைய ஓய்வினால் ஆசிரிப்புகளின் மேல் எனக்கு பிரியமில்லை. பாருங்கள், பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு சொன்னவரே தேவன்தான், பண்டிகைகளை ஆசரிக்க சொன்னவரே தேவன்தான். ஆனால் இந்த பண்டிகைகளை ஆசரிக்கும் பொழுது இப்பொழுது தேவன் சொல்கிறார், இந்த பண்டிகைகளை பார்த்து எனக்கு அரோசிகமாக இருக்கிறது, ஐ ஹேட் ஆல் தீஸ் திங், இதில் நான் வெறுக்கிறேன். காரணம் என்னவென்றால், பண்டிகை கொண்டாடினார்கள், பண்டிகையின் பின்னால் தேவன் வைத்திருந்த நோக்கத்தை மறந்து விட்டார்கள். தேவனால் விடுவிக்கப்பட்ட பண்டிகையை அவர்கள் நினைகூர்ந்து கொண்டாடினார்களே ஒழிய, அந்த தேவன்
செய்த நிகழ்வினை மனதில் வைத்து அதற்கேற்றபடி தாங்கள் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்வதற்கு மறந்துவிட்டார்கள். ஆகையால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலும் கூட ஒருமுறை அவர் எருசலேமுக்கு வருகின்ற பொழுது, அதாவது இறுதியாக அவர் எருசலேமுக்கு வருகிற பொழுது, அந்த எருசலே நகரமெங்கிலும் ஜனங்கள் பெரும் திரளாக கூடி மிக சிறப்பாக பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த பஸ்க பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நகரமெல்லாம் விழாக்கோலம் பூண்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அங்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். அங்கு எல்லோரும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், குதூகலித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒருவருக்கொரு அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷமாக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நடுவிலே வந்த இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். லூக்கா 19 மத்தேயத்துடைய 41-42 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பஸ்கா பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்த அந்த யூதர்களை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அது மட்டுமல்ல, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தால் அது நலமாக இருக்குமே என்று சொன்னார். அதற்கு முன்பு கூட அங்கே எருசலே அந்த பிரதான பண்டிகை விசா அவர்கள் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்ட சூழ்நிலை, பண்டிகையுடைய பிரதான நாளிலே இயேசு கிறிஸ்து யோவான் 7:37 வசனத்தை வாசிக்கும் பொழுது பண்டிகையுடைய பிரதான நாளிலே அவர் அங்கு நின்று உரத்த சத்தமிட்டு ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்திலே வரக்கடவன், வந்து பானம் பண்ண கடவன் என்று சொன்னார். பண்டிகையுடைய பிரதான நாளிலே காரணம் என்னவென்றால் அவர்கள் பண்டிகையை கொண்டாடினார்களே ஒழிய தேவனுடைய உண்மையான நோக்கங்களை உணரவில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு கூட தேவன் பல நியமங்களை நமக்கு தந்திருக்கிறார். அவைகளுக்கு பின்னாலே ஒரு நோக்கம் இருக்கிறது. அவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துமஸ் பண்டிகையாக இருந்தாலும் சரி, ஈஸ்டர் பண்டிகையாக இருந்தாலும் சரி, இன்னும் இதுபோன்று பல ஆவிக்குரிய பண்டிகைகளாக இருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அவைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கங்களை உணராமல் அந்த பண்டிகைகளை கொண்டாடுகின்ற பொழுது அந்த கொண்டாட்டங்களை தேவன் பார்த்து அவைகளை வெறுக்கிறார். எனவேதான் ஏசாயா மூலமாக தேவன் சொன்னார், உங்கள் பண்டிகைகள் எல்லாம் நான் வெறுக்கிறேன், இவ்விதமான பண்டிகை கொண்டாட்டங்களுமே எனக்கு பிரியமில்லை என்று சொன்னார். அருமையானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்தவளை நாம் நினைவுகூர வேண்டும். முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையிலே நினைத்து நாம் ஆராதிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நினைத்து நாம் எப்பொழுதும் செயல்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியாக தம்மை செலுத்தினார். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். இதை நாம் நினைக்க வேண்டும். ஏதோ ஒரு ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடினால் போதாது, ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடினால் போதாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக என்ன செய்தாரோ அவைகளை நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அவர் அவிதமாக செய்த காரியங்களுடைய பலன்களை நாம் அனுபவிக்க வேண்டும். வெறுமனே பண்டிகை கொண்டாடுவதல்ல, வெறுமனே தேவன் செய்த காரியங்களை நினைப்பதல்ல, அவ்விதமாக நினைத்து நம்முடைய வாழ்க்கைக்கும் அதற்கும் இடையிலே ஒரு தொடர்பு ஏற்படுத்தி அதனால் சில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்விதமாக தேவன் செய்த முக்கியமான நிகழ்வுகளை நாம் மனதில் வைத்து அதற்கேற்ற விதமாக செயல்பட வேண்டும் என்று தேவன் அழைக்கிறார். அவ்விதமாக நாம் கூட தேவனுடைய மகிமையான மகத்துவமான செயலை நினைவில் வைத்து அதற்கேற்றபடி அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன தாக்கங்கள் ஏற்படுத்தி இருக்கிறத சிந்தித்து அதற்கேற்றபடியாக நம்மை ஒப்புக் கொடுத்து வாழ்வோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு பஸ்கா பண்டிகையினர் அவர்களுக்காக நியமித்து அந்த பஸ்கா பண்டிகையின் மூலமாக நீர் அவர்களை விடுவித்த அந்த மகிமையான நிகழ்வினை கர்த்தாவை அவர் நினைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தீர். காலவட்டத்திலே கர்த்தாவை அவர்கள் அந்த பண்டிகையை மறந்த பொழுது, பண்டிகையுடைய நோக்கங்களை மறந்த பொழுது அவர்களுக்காக நீர் பரிதவித்தீர். அவர்களை பண்டிகை கொண்டாட்டங்கள் எல்லாம் வெறுத்தீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் தகப்பனே, நீர் செய்த மகிமையான காரியங்களை நினைத்து அவைகளின் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையிலே தேவையான பிரதிபலிப்புகளையும் விளைவுகளை ஏற்படுத்திக் கொள்ள கர்த்த கிருபை செய்யும்படி செவிக்கிறோம். கல்வாரி சிலுவையின் இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பு உருவாக்கின அந்த ஆசீர்வாதமான நிகழ்வை கர்த்தாவை எல்லோரும் நினைத்து அந்த பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை, அந்த பாவ நிவாரண பலினால் வருகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படி செவிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் வழி நடத்தி செல்லும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை செய்யும் ஆசீர்வதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். சகோதரர் சாம்சன் பால் ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற தினசரி தியான நூல்கள், ஜீவ நீரோடை மாத இதழ், பிரசங்க விசிடிகள் மற்றும் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் தொடர்பான விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதுங்கள்.
தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் வீதி, பாண்டிச்சேரி, 605-003, இந்தியா. தொலைபேசி எண் 0413-223-462.